ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவுட்டோர் தமிழன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லாஸ்ட் சீசனில் காக்டெயில்ஸ் ப்ரீடிங் பண்ணியிருந்தோம், அதாவது 2020 ப்ரீடிங் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது 2021 ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணுறோம், அதாவது காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், அதை தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சீசனுக்காக புதுசாக ஒரு 6-7 பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம எப்போவுமே நார்மலாக யூஸ் பண்ணுற பாக்ஸ் தான். பாக்ஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து ப்ரீவியஸாக இருக்க வீடியோலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கு இந்த பாக்ஸில். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குது, அது எதுக்குன்னா அதை லைட்டாக ரொட்டேட் பண்ணி மேலே இதை வைக்கிறதுக்கு, டாப் ஓப்பன் பண்ணி ரெஸ்ட் பண்ணுறதுக்காக. அது ஓகே. இந்த நெஸ்ட் பாக்ஸ் உள்ள நம்ம என்ன போடுறோன்னா, செவின் டஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த செவின் டஸ்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கார்டனில் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். இதை யூஸ் பண்ணால் ஒரு சில இன்செக்ட்லாம் நம்ம இதுக்கு வராமல் இருக்கும் நெஸ்ட் பாக்ஸில். ஒரு 1 மந்த்துக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கண்டிப்பாக மாற்ற வேண்டியதாக இருக்கும். எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அது மேலே உட்டன் ஷேவிங்ஸை நம்ம போடலாம். நல்லா எல்லா கார்னர்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த செவின் டஸ்ட்டை போடணும். இந்தியாவில் ஒரு 10-15 இயர்ஸ் பேக் இந்த செவின் வந்து கிடைக்கும். பட் ஆனால் அது ரொம்ப ஒரு ஹார்ம்ஃபுல்லான ஒரு இது, நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பட் கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லான சைட் எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால அது இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ கிடைக்குதான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. எங்களுக்கு நாங்கள் இதை வந்து யூஎஸ்லேருந்து வாங்கினோம். செவின் டஸ்ட் 5% கார்டனில் யூஸ் பண்ணுறது, பேர்ட்ஸ்க்கு 100% சேஃப். இது எல்லா பாக்ஸ்லேயும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கீழே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே உட்டன் ஷேவிங்ஸை போட்டுட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புதுசாக இருக்க பாக்ஸு, அதுக்கப்புறம் ஏற்கனவே பழைய பாக்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து காக்டெயிலுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு 12 pair ப்ரீடிங்கில் போட போகிறோம் இந்த சீசன். ஸோ பாக்ஸ்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பாக்ஸ் எல்லாம் பேர்ட் அங்கே பார்த்துருக்கோம், பார்த்தோன்னே அது ஒரு குஷி ஆயிரும். அது கண்டிப்பாக தெரியும் பாக்ஸ் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்ட்டு. அதே மாதிரி இந்த மரத்தூள் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது. சில ஷாப்ஸில் இம்போர்ட்டடு உட்டன் ஷேவிங்ஸும் கிடைக்கும் நம்மளுக்கு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே எங்கேயாச்சும் ஒரு பட்டறை இருக்கும், அங்கேயும் கிடைக்கும். நம்ம இது எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் இதை காய வைக்கணும். நம்ம நல்லா கொஞ்சம் ஈரப்பதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம டைரெக்டாக வாங்கிட்டு வந்து போடுறது நல்லதில்லை. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நல்லா காய வச்சு அதுக்கப்புறமா போடலாம். நம்ம ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மரத்தூள் வந்து கண்டிப்பாக பேக்கப்பாக வச்சுருக்கணும். நம்ம எமர்ஜென்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது மரத்தூள். மரத்தூள் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு திடீர்னு கொஞ்சம் நெஸ்ட் பாக்ஸ் வந்து வெட்டாக இருந்துச்சுன்னா மாற்றுறதுக்கு கஷ்டமாயிரும். அந்த டைமில் பேக்கப் நம்ம ஒரு 1/2 bag வச்சு இருக்கிறது ரொம்ப நல்லது நம்மளுக்கு. பாக்ஸ்லாம் இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ள ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா மொத்தமாக ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் எல்லா காக்டெயில் கேஜஸ்லேயும். இதான் நம்ம இப்போ பார்த்த செவின் டஸ்ட் 5%. இது அமேசானில் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். யூஎஸில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்ம அங்கேருந்து வாங்கிக்கலாம். பாக்ஸ்லாம் இப்போ ரெடியாக இருக்குது. புது பாக்ஸ், பழைய பாக்ஸ், சென்டிமெண்டல் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணுறதை இப்போ பார்க்கலாம். எப்படி ஒரு காக்டெயில் கேஜஸ்லேயும் இந்த நெஸ்ட் பாக்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இப்போ இந்த ப்ளேஸ் பண்ணுற இடத்துல ஆல்ரெடி நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சின்ன ஒரு பிட் மெஷ்ஷை ரிமூவ் பண்ணிவிட்டு அது வந்து ஒரு கட்டுக்கம்பி போட்டு கட்டி வச்சுருக்கு. அதை அவுத்துட்டு இந்த பாக்ஸை, ஸ்க்ரூ இருக்க பாக்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணோம். கரெக்டாக அந்த நெஸ்ட் பாக்ஸ் அந்த ஓலம் நம்ம கேஜில் கரெக்டாக என்ட்ராகிறதுக்கான
வே வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு வாட்டி. அதே மாதிரி அந்த இடத்துல கேஜில் வந்து கம்பிலாம் ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் நல்லா பெண்டு பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மாதிரி நல்லா பெண்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இது ஒரு ஆளால் செய்ய முடியாது கண்டிப்பாக, அதாவது நான் மட்டும் இந்த பாக்ஸை போய் வாங்கிட்டு நெஸ்ட்டு மெட்டீரியலை வாங்கிட்டு வந்து வீட்டில் இருந்து ஒரு ஆளால் பண்ணக்கூடிய விஷயம் இது கண்டிப்பாக இல்லை. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டும் இதுக்கு கொஞ்சம் முக்கியம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க சப்போர்ட்லாம் ரொம்ப முக்கியம். எனக்கு வீட்டில் வந்து அப்பா அம்மா எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவாங்க இதுக்கு. அதே மாதிரி இதில் சக்ஸஸே பார்த்திங்கன்னா அப்பா தான், ஏன்னா அவர் தான் காலையில் ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணுவார், ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபீடு வந்து அப்பா தான், மூணாவது ஃபீடுலேருந்து ரிமைனிங் தான் மீதி எல்லாம் தான் நான் பார்த்துப்பேன். அதுதான் மெயினாக என்னோடய ப்ரீடிங்க்கான சக்ஸஸ். அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், என்னென்ன ஃபீட் பண்ணோம், ப்ரீடிங் டைமில் எத்தனை வாட்டி ஃபீட் பண்ணுறது, அதெல்லாமல் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக யூடியூப்பில். அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட்லாம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தனியாக செய்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு இளநி, நம்ம வீட்டில் யூஸ் பண்ண ஒரு இளநி. யூஸ் பண்ண இளநியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி காக்டெயில் கேஜஸ்லாம் போட்டால் அந்த டாப்பில் பார்த்திங்கன்னா அந்த பால் மாதிரி இருக்கும். அது வந்து காக்டெயிலோ இல்லை எந்த பேர்டாக இருந்தாலும், லவ் பேர்ட்ஸ், ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு, கிரே பேரட்டு, காக்டெயில், சன் கானியூர், ஸ்மால் கானியூர், எல்லா பேர்ட்ஸுமே அதை நல்லா சாப்பிடும். லைட்டாக அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி தட்டின மாதிரி கேஜஸில் போட்டால் காக்டெயில்ஸ் வந்து அந்த மில்கி கண்டென்ட் அங்கே ரொம்ப அந்த சாஃப்டாக இருக்கும், அதை நல்லா சாப்பிடும். டைம் கொஞ்சம் நேரம் போகும், ஏன்னா நம்ம வச்சுருக்க அந்த சின்ன கேஜில் அதில் தான் இருக்குது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கும், பறக்கிறதுக்கும் இடம் கம்மியாக இருக்குது, அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியே இருக்காது, என்ன செய்யணுன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதெல்லாம் போட்டால் அதுக்கு ஒரு டைம் பாஸ் ஆகும் நல்லா, அதாவது என்ரீச்மெண்ட். இதை போட்டால் கொஞ்சம் டைம் வந்து ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணும், இதை போடலாம். அதே மாதிரி தென்னை மரத்தில் எங்கேயாச்சும் தென்னை மரம் வெட்டினாங்கன்னா அதில் வர அந்த பூவை போடலாம், நல்லா சாப்பிடும். அது பார்க்க நெல் மாதிரி இருக்கும் அந்த பூ, அதை போட்டாலும் நல்லா சாப்பிடும். அல்பினோ ஃபிஷர், ஆஃப்ரிக்கன்ஸ் கலெக்ஷன் கொஞ்சம் தான் இருக்குது நம்மள்கிட்ட, ஒரு மூணு நாலு பேர் தான் இருக்குது. அல்பினோ ஃபிஷர் ஒரு பேர் இருக்கும், எல்லோ ஃபிஷர் இருக்குது, பைடு இருக்குது, ஒரு மூணு பேர் இருக்குது, அவ்வளோதான் நம்மள்கிட்ட. ஆஃப்ரிக்கனில் பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சின்ன கலெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். அல்பினோ ஃபிஷர் ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை மட்டும் வச்சுருக்கோம். லவ் பேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் ரெஸ்ட்டில் இருக்குது, இவங்களெல்லாம் வெயில் டைமில் ப்ரீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. கொஞ்சம் கிளைமேட் கூல் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப்ரிக்கன்லாம் ப்ரீட் பண்ணுவோம். அதே மாதிரி கொஞ்சம் வெயில் இருக்க டைமில் தான் காக்டெயில் ப்ரீட் பண்ணுவோம், ஏன்னா எங்களுக்கு வெயில் டைமில் காக்டெயில் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் கம்பேர் டு மழை சீசனில். பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிட்ருக்கு ஆஃப்ரிக்கன் கூட பாருங்கள், நல்லா அந்த மேலே இருக்க இதெல்லாம் நல்லா கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருக்கு. ஸோ அவ்வளோதான், இப்போ சாப்பிட்டோன்னே இதை எடுத்துடணும் நம்ம, இதை அப்படியே விட்டு அப்படியே காஞ்சியே கிடக்கும், இதுக்கெலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் அந்த சின்ன சின்ன கொசுலாம் வரும், அதனால் காலையில் போட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்துடுறது ரொம்ப நல்லது. எல்லா கேஜிலையும் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, அந்த டாப்பை மட்டும் கரெக்டாக சாப்பிட்றோம், மற்ற நாரெல்லாம் பிடிச்சி விளையாடும். இது ஒரு காமன் பைடு ஃபீமேல், நெஸ்ட்டு கொடுத்தோன்னே பார்க்குது நெஸ்ட்டோவில். இது ஒரு ஒயிட் ஃபேஸ் பைடு பேர், நெஸ்ட்டு ஒரு ஒரு பேராக மாட்டிக்கிட்டே வரும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் வந்து ப்ரீடிங்கில் இருந்தது. ஸோ ஆப்ரிக்கனெல்லாம் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணிவிட்டு லவ் பேர்ட்ஸும் ப்ரீடிங்கில் இருக்குது, அதையும் ஸ்டாப் பண்ணிடுவோம். லவ் பேர்ட்ஸ் ஜஸ்ட் ஒரு பேர் தான் வச்சுருக்கோம், ஷோ கிராஸு, அப்புறம் நார்மல் லவ் பேர்டு ஒரு நாலு பேர் இருக்குது. அதெல்லாம் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணிட்டு காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். எப்போவுமே ஒரு மூணு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பேர்டு வச்சுருந்தா மூணுத்தையும் ஒரே டைம் ப்ரீட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால் நாங்கள் எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஒரு டைப் ஆஃப் பேர்டை மட்டும்தான் ப்ரீட் பண்ணுவோம் அட் அ டைம். பாக்ஸ் கொடுத்தோடனே பேர்டெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் பாக்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்காக வரும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மார்னிங் ஈவினிங் ஆஃப்டர்நூன் அப்புறம் எப்போ பார்த்தாலும் கூண்டுக்கிட்ட தான் இருப்போம் நம்ம எல்லாருமே. கண்டிப்பாக கூண்டில் சின்ன சின்ன அடி பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அந்த கம்பி, அதாவது துரும் பிடிச்ச கரோடான கம்பியை வந்து நம்ம கையில் லைட்டாக ஸ்க்ராச் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது, அதாவது இந்த பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க எல்லாருமே
கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாம் டூல்ஸ் வச்சுருப்போம், நம்மளே கேஜ் செய்வோம், திடீர்னு ட்ராவல் கேஜ் இருக்காது, அப்போ வந்து கம்பியை கட் பண்ணுவோம், லைட்டாக கிளிக்கும், பட் கேர்லெஸ்ஸாக அப்படியே விட்டுருவோம், மஞ்சளை வச்சுட்டு இல்லை கையை வாஷ் பண்ணிட்டு விட்டுருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஷார்ப்பான பொருள் இதெல்லாம் அந்த கம்பி இதெல்லாம் நல்லா பெண்ட் பண்ணி விட்டுணும். ஏன்னா நம்ம மட்டும் ஃபீட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் இது கம்பி இருக்குது, ஸோ கையில் கிழிச்சிரும் வந்து நம்ம சேஃபாக இருக்கும். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சம்டைம்ஸ் நம்ம இல்லாத போது வந்து ஃபீட் பண்ணுவாங்க, நம்ம பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களோட சேஃப்டியும் பார்க்கணும். சேஃப்டி தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எல்லோரும் முக்கியமாக கண்டிப்பாக இந்த கேஜஸ் பண்ணுறவங்க, இந்த கூண்டில் தீனி வைக்கிறவங்க, மோஸ்ட்லி நம்ம வீட்டில் யாராவது ஒர்க் பண்ணுறாங்க தீனி வைக்கிறதுக்கு ஆள் வச்சுருக்காங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருங்க. ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் இல்லை, ஸோ அதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். இந்த பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பாக்ஸ் கொடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டுருக்க ரெடியாக. இதுதான் ப்ரீடிங் பேருங்க. ப்ரீடிங் பேரில் ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு நெஸ்ட் பாக்ஸ் போய் கொடுத்தோடனே அப்ரோச் பண்ணோம், 10-15 டேஸில் எக் லே பண்ணோம், இதுதான் ப்ரீடிங் பேர். இதை ப்ரீடிங் பேரை வாங்குறதுக்கு தான் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ரீடிங் பேர் யாரும் தரமாட்டாங்க. நானே வந்து ஒரு ப்ரீடிங் பேர் வச்சுருக்கேன், ஒரு 20 பேர் இருக்குது. ஒரே ஒரு பேர் மட்டும் தரேனா ஒரு நல்லா இல்லாத பேரை தான் நான் தருவேன். அதனால் இப்போ நானே ஒரு ப்ரீடிங் பேர் அவுட்டோர் தமிழன் ஒரு சேல் போடுறாங்களோ இல்லை வாங்க நீங்கள் வரீங்களோ ப்ரீடிங் பேர் கொடுத்தா வாங்காதீங்க. மோஸ்ட்லி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா மேல் ஃபீமேல்னு சொல்லி தான் கொடுப்போம், அதுவும் யங் பேர்டு தான் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் பேர்டு, ஷோ கிராஸ் இது, சிக் இருக்குது. முட்டை வைக்கும் போது பார்த்தோம், அதுக்கப்புறம் சிக் என்ன பொறிச்சிருக்குன்னு பார்க்கல. இப்போ எடுத்து பார்க்கணும், ஏன்னா நெஸ்ட் எப்படி இருக்குது என்னன்னு தெரியல. ஓகே, எடுத்து பார்த்தா உள்ளே ஒரு சின்ன சிக் இறந்துருக்கு. இப்போ நம்ம இதை நோட்டீஸ் பண்ணாமல் விட்டுருந்தோம்னா எறும்பு வந்து இதை சாப்பிட வரும், கண்டிப்பாக வரும். ஸோ மற்ற சிக்ஸும் அஃபெக்ட் ஆகிரும். அதனால தான் நெஸ்ட் பாக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது காலையில், மதியானம், ஈவினிங் டைமில் நெஸ்ட் பாக்ஸை நம்ம பார்க்குறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சிக் போயிடுச்சு ஓகே, பட் ரிமைனிங் 4 சிக்கும் போகிறதுக்கு, 4-5 சிக் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் இப்போ இதை நோட்டீஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு பெரிய சிக் எடுத்து வெளியில் கொஞ்சம் நேரம் வச்சு ஈக்குவலாக கொண்டு வந்திருப்பேன். இது கொஞ்சம் கேஜ் வந்து டாப்பில் இருந்ததுனால கொஞ்சம் ஆக்சஸ் பண்ண முடியல. ரொம்ப சின்னதாக இருக்குது அந்த கடைசி குட்டி, காப்பாற்றிடும் கண்டிப்பாக, ஏன்னா நல்ல பேரண்டிங் ஸ்கில் உள்ள ஒரு பேர்டு இது. இப்போ வந்து அந்த பழைய இந்த உட்டன் ஷேவிங்லாம் இருந்தது. என்கிட்ட லவ் பேர்ட்ஸ்க்கு பாக்ஸ் இல்லை, அதனால் இந்த கிளே பாட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் கிளே பாட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணணும்னா ரெகுலராக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த பாட்டில் இருக்க அந்த வேஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் எந்த இஷ்யூவும் இல்லை, நம்ம தாராளமாக பானையிலேயே ப்ரீத் பண்ணலாம். பட் ஆனால் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், ஒரு 3 days ஒன்ஸ் அந்த நெஸ்டிங் மெட்டீரியலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் எந்த இஷ்யூவும் இல்லை. நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டால் தான் நம்ம பானை யூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் நிறையா வந்துடும். இப்போ எப்படி ஒரு பிறந்த சிக்கு இல்லை ஒரு 2-3 days ஆன சிக்கு எப்படி பிடிக்கணுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது அந்த கழுத்து மேலே மண்டையை பிடிச்சி தான் நம்ம தூக்கணும். இப்போ நான் எப்படி தூக்குறனோ அந்த மாதிரி தான் தூக்கணும், உடம்பை பிடிச்சி தூக்கக்கூடாது. இப்படி தான் தூக்கணும், இந்த மாதிரி தலைக்கு அந்த கரெக்டாக இந்த அண்டர்டேக்கர் சோக்ஸ்லாம் போடுவாங்களே அந்த மாதிரி பின்னாடி வச்சு கையை அப்படி தூக்கணும். இப்போ மாற்றியாச்சு, உட்டன் ஷேவிங் மாற்றி உள்ளே வச்சாச்சு. பேரண்ட் அங்கன்னு பார்த்துட்டே இருக்கு, டக்குன்னு வச்சுருவோம் நம்ம. நல்ல ஒரு பேரண்ட்டு, நல்லா சிக்கை காப்பாற்றும் இந்த பேரு. ஒரு 6-7 சிக்கை தாராளமாக காப்பாற்றி கொண்டு வரும். பட் இயர்லி 1 time தான் ப்ரீட் பண்ணுவேன், 1 time or 2 time மேக்ஸிமம். இது வந்து 2 female 1 male இருக்குது, அது அப்படியே செட் ஆகிடுச்சு, நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். ஒரு 3 சிக்கு வந்திருக்கு இதுலேயும். இப்போ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ப்ரீடிங், ஏன்னா காக்டெயில் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்.
கீழே இன்னொரு பேர் இருக்குது ஆஃப்ரிக்கன், அதுவும் சிக்ஸ் இருக்குது. அதுக்கு பாட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்துட்டே இருக்கும்போது என்னாச்சு, ஒரு சிக்கு பறந்து வெளியில் வந்துருச்சு. வெளியில் நல்ல வேலை நம்ம ஷெட்டு வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால உள்ளே இருந்தது. இதே சப்போஸ் அந்த வெளியில் ஷெட் இல்லைன்னா கொஞ்சம் வெளியில் பறந்து போயிட்டுருக்கோம். நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக திறந்துட்டேன் டோரை, அதனால் அது பறந்து வெளியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பிடிச்சி மூடியாச்சு. பட் நீங்கள் சப்போஸ் வெளியில் ப்ரொடெக்ஷன் இல்லாதவங்க கொஞ்சம் ரொம்ப சேஃபாக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். டோரை திறக்கும் போது மூடும் போது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மூடி இருக்கான்ட்டு. காக்டெயில் இப்போ ப்ரீடிங் நான் பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்னா, வெஜிடபிள்ஸ் அதிகமாக கொடுத்துருப்பேன். அதாவது பீட்ரூட் கொடுக்குறேன், ப்ரொக்கோலி, பூசணிக்காய், இது எல்லாமே இந்த ப்ரீடிங் ஆரம்பிக்க போகிறேன். இப்போ ஏப்ரல் 1st ப்ரீடிங் ஆரம்பிக்க போகிறேன்னா ஃபிப்ரவரியிலேருந்தே நம்ம கொடுத்துடணும். அதாவது ஒரு 2 மாதம் இல்லை 1 மாதம் கண்டிப்பாக ப்ரீடிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் நம்ம பேர்டை. ஸோ பேர்டு வந்து ரெடி ஆகும் அப்பயே. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொக்கோலியிலலாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது, அது கொடுக்கலாம். க்ரீனிஷாக இருக்க எந்த வெஜிடபிள், அதாவது பச்சை காய்கறிகள், அது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். அதாவது அவரைக்காய், பீன்ஸு, இது நல்லா சாப்பிடும். அதாவது வெண்டைக்காயில் இருக்க அந்த கொட்டை, அதெல்லாம் வெண்டைக்காய் அவரைக்காய்லாம் பேர்டு வந்து நல்லா சாப்பிடும் காக்டெயில், அது நம்ம கொடுக்கலாம். ப்ரொக்கோலி ரொம்ப நல்லது, சம்டைம்ஸ் சீப்பாக கிடைக்கும், சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், பட் ஒரு நல்ல கால்சியம் ரிச் ஃபுட்டு, அதை கொடுக்கலாம். அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து ரொம்ப நல்லது, பட் ஆனால் பேர்ட் சாப்பிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணி திருகி அது கூட வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணால் தெரியாது காக்டெயிலுக்கு, இது பீட்ரூட்டாக இல்லை சக்கரவள்ளியான்னு தெரியாது. அந்த மிக்சிங்கில் எல்லாமே ரெட் ஆகிடும். அந்த டைமில் அப்படியும் நம்ம சாப்பிட வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் காக்டெயில் வந்து நெஸ்ட்டை இன்ஸ்பெக்ட் பண்ணுது. இது ஆல்ரெடி ப்ரீட் ஆகின பேர். இப்போ எப்படி இறங்குச்சு பார்த்தீங்களா, அது வந்து பொறுமையாக இறங்குச்சு. ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒரு பேர் பேர்டாக இருந்ததுன்னா அப்படியே உள்ளே வந்து ஒரு புதி குதிச்சு இருக்கும். நம்ம பானை மாட்டினோடனே சில பேர்லாம் வந்து மேட்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வாரத்தில் 7 நாள் இருக்குது. ஸோ சப்போஸ் நம்மளால் கொடுக்க முடியல, என்னால் வெஜிடபிள்ஸ் கொடுக்குறேன் சாப்பிட மாட்டேங்குது, கால்சியம் கொடுக்குறேன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, கால்சியம் ரிச், அதாவது கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதை வாங்கி கொடுக்கலாம். அதாவது கால்சி லக்ஸுன்னு ஒன்று இருக்குது, நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம், அது கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹியூமன் மெடிக்கல் ஷாப்பில் மெக்கால்விட் ப்ளஸ்ன்னு ஒரு டானிக் ஒன்று இருக்கும், அது வாங்கிக்கலாம். கால்சி மேக்ஸ்ன்னு இருக்கும், இது ரெண்டுமே வாங்கிக்கிட்டு 10 லிட்டர் தண்ணியில் ஒரு மூடியை கலந்து வாரத்தில் 2 நாள் இல்லை 3 நாள் கொடுக்கலாம். இந்த எக் பைண்டிங், எக் வந்து சாஃப்டான ஷெல்லு, இந்த இஷ்யூவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் அதை கொடுத்தீங்கன்னா. மீதி இருக்க 4 நாளில் ஒரு 2 நாள் ரெஸ்ட் விட்டுட்டு மீதி 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த A2Z இல்லைனா பாலிபியன் சிரப்லாம் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.